I told you in the previous class that there are several events and then 1, 2, 3, 4, 5, 6, we put them in one particular order. நாம் முந்திரவ வகுப்பிலே நான் உங்களுக்கு சொன்னேன் அங்கே அநேக சம்பவங்கள் நடைபெறுகின்றன அந்த சம்பவங்களை வரிசைக்கிரமமாக நாம் அடிக்கிறோம். And one thing we must remember. அதிலே ஒரு காரியத்தை நாம் நினைவிலே வைத்துக்கொள்ள வேண்டும். We believe according to our understanding this is how things would happen. நாம் நம்முடைய விசுவாசத்தின்படி இப்படித்தான் காரியங்கள் நடக்கும் என்று நாம் விசுவாசிக்கிறோம். And by our understanding we arrive at this order of events. நம்முடைய புரிந்துகொள்ளுதலின்படி இந்த வரிசைக்கிரமத்தை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். But we have no control on the order or the nature of this event. How exactly they would happen if it happens as we have outlined, as we have drawn the chart, as we put down the tablets, as we give the numerical number, praise God if it happens like that. Even if it does not happen in that order, the order is slightly changed. What is important is that we must be ready for His coming. நாம் ஏற்கனவே சொன்ன அந்த வரைபடத்தின்படியோ இல்லை என்று சொன்னால் நாம் அடுக்கி வைத்த அந்த காலக்கிரமத்தின்படியோ காரியம் நடக்கிறதோ நடக்கவில்லையோ வேறு விதத்திலே நடந்தாலும் நடக்காவிட்டாலும் முக்கியமானது எது என்று சொன்னால் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். We have put 1, 2, 3, 4, 5, 6, 7. Maybe 2 will become 3 or 3 will become 2. Maybe 5 will become 4 or 4 will become 5. That is not very important. Be ready for that end time. 1, 2, 3 என்று வரிசைப்படுத்தி இருக்கிறோம். ஒருவேளை 2, 1 ஆகலாம், 3, 2 ஆகலாம், 5, 4 ஆகலாம். அதை குறித்து நமக்கு கவலை இல்லை. ஆனால் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். So my concluding talk is now titled as Second Coming and Practical Christian Life. இந்த முகாமின் கடைசி செய்தியை நான் இரண்டாம் வருகையும் நடைமுறை கிறிஸ்தவ வாழ்வும் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறேன். Second coming and the practical Christian living. இரண்டாம் வருகையும் நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கையும். I have to put before you 12 aspects for our preparation. நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக 12 ஆயத்தங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். These are the 12 things, whatever may be your position concerning the eschatological order of events, all believers must have these 12 preparations. கடைசி கால நிகழ்ச்சிகளின் சம்பவங்களை குறித்த எந்த வரிசை கிரமத்தை நீங்கள் நம்பினாலும் சரி, ஆனால் எல்லா விசுவாசிகளும் இந்த 12 ஆயத்தத்தையும் உடையவர்களாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்பர் 1, முதலாவதாக, the Bible and second coming. வேதாகமமும் இரண்டாம் வருகையும். The Bible and second coming. வேதாகமமும் இரண்டாம் வருகையும். Turn with me to 2 Peter first chapter. முதலாவது அத்தியாயத்திற்கு என்னோடு கூட வாருங்கள். I will read to you the 19th verse. நான் 19வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். We also have the prophetic word made more sure, which you do well as a light that shines in a dark place until the day dawns and the morning star rises in your hearts. அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவள்ளி உங்கள் இருதயங்களிலே உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். So we are living in this world of darkness. Suddenly the bright and morning star is going to appear. Until then the only light we have is the Bible, the word of God. நாம் இருள் நிறைந்த இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் திடீரென்று அந்த விடிவெளியின் பிரகாசம் நம் மீது விழும். அதுவரைக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு விளக்கு இந்த தீர்க்க தரிசன வசனம் தான். Only by that word, only by that scripture, only by that Bible we can be washed to become a bride without blemish or any fault. அந்த வேத வசனத்தின் மூலமாகத்தான், அந்த வேத வாக்கியத்தின் மூலமாகத்தான்
எந்த கரை திரையற்றவர்களாக நாம் கழுவப்பட முடியும். That's what we have in Ephesians 5th chapter verses 26 and 27. அதைத்தான் எபேசியர் 5வது அத்தியாயம் 26வது 27வது வசனத்திலே வாசிக்கிறோம். That he might sanctify and cleanse it with the washing of water by the word, underlined by the word, that he may present it to himself a glorious church, not having spot or wrinkle or any such thing, but that it should be holy and without blemish. தாம் அதை திருவசனத்தை கொண்டு திருவசனத்தை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். To be ready for the second coming, give yourself to regular Bible meditation. நீங்கள் உங்களை இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் வண்ணமாக கிரமமான வேத தியானத்திற்கு உங்களை விட்டு கொடுங்கள். Give top priority to Bible in your life, whatever may be your vocation or calling. உங்களுடைய பணி எதுவாயிருந்தாலும் சரி, உங்களுடைய அழைப்பு எதுவாயிருந்தாலும் சரி, தேவ வசனத்திற்கு கொடுக்க வேண்டிய முக்கியமான இடத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கொடுங்கள். Don't go after stories, but get struck with the sound doctrine of God's word. கட்டுக்கதைகளுக்கு பின்னாக போக வேண்டாம், தேவனுடைய ஆரோக்கியமான உபதேசத்திலே நிலைத்திருங்கள். நம்பர் 2, இரண்டாவது, repentance and second coming. மனம் திரும்புதலும் இரண்டாம் வருகையும். Repentance and second coming. மனம் திரும்புதலும் இரண்டாம் வருகையும். We turn to the sermon of Peter on the day of Pentecost. பெந்தேகோஸ்தே நாளிலே பேதுரு கொடுத்த அந்த பிரசங்கத்தை பார்ப்போம். We'll read from verses 19 to 21. 19வது வசனம். No, I'm very sorry. Acts 3rd chapter verses 19 to 21. அப்போஸ்தலர் 3வது அத்தியாயம் 19வது வசனம் முதல் 21வது வசனம் வரை. These are also the words of Peter the apostle. இது பேதுரு அப்போஸ்தலனுடைய வார்த்தைகள். Repent therefore and be converted, that your sins may be blotted out, so that times of refreshing may come from the presence of the Lord, that he may send Jesus Christ, who was preached to you before, whom heaven must receive until the times of the restoration of all things, which God has spoken by the mouth of all his holy prophets since the world began. ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதல் காலங்கள் வரும்படிக்கு முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டும் நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். So beautifully Apostle Peter summarizes all that was told by way of the promise of restoration from the time of creation to the return of the Lord Jesus Christ, and he said in the meanwhile what you must be doing is keep on repenting and keep on getting converted so that the times of refreshing may come from God's presence. அப்போஸ்தலனாகிய பேதுரு மிகவும் தெளிவாக அழகாக இந்த உலகம் உண்டானது முதல் ஆண்டவருடைய திரும்ப வருகிற அந்த இரண்டாம் வருகை வரைக்கு நாம் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று அவர் மிக சுருக்கமாக அழகாக சித்தரித்து சொல்லி, அது அந்த நாள் வரைக்கும் நாம் மனம் திரும்பி கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். Turn with me to the words of Paul in Apostle Acts of the Apostles 17th chapter verses 30 and 31. 17வது அத்தியாயத்திலே பவுல் அப்போஸ்தலனுடைய வார்த்தைகளுக்கு வருவோம். 30வது மற்றும் 31வது வசனங்கள். Truly these times of ignorance God overlooked, but now commands all men everywhere to repent. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். Because he has appointed a day on which he will judge the world in righteousness by the man whom he has ordained. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமி மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். Second coming and repentance. இரண்டாம் வருகையும் மனம் திரும்புதலும். Repentance is not an once for all act. இந்த மனம் திரும்புதல் என்பது ஒரு நாளிலே முடிந்து விடுகிற ஒரு செயல் அல்ல. For a genuine sincere Christian, repentance should be an ongoing experience. ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு இந்த மனம் திரும்புதல் என்பது அவனுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்தேச்சியாய் நடந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு காரியம். Having repented of the sins of commission, he should start repenting of the sins of omission.
நாம் செய்யக்கூடாததை செய்த பாவங்களிலிருந்து பாவங்களுக்காக மனம் திரும்பினதிலிருந்து இப்பொழுது செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டிருக்கிற அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். No boasting or no heritage that we have got Abraham as our father. God is able to make stones and into the children for Abraham. நாம் ஆபிரகாம் என்னுடைய பிதா நான் அவனுடைய பிள்ளை என்று சொல்லி நாம் பெருமை பாராட்ட எந்த வழியும் இல்லை. ஏனென்று சொன்னால் கற்களில் இருந்து ஆபிரகாமுக்கு தேவன் பிள்ளைகளை உண்டாக்க கூடும். Bible and second coming. வேதாகமும் இரண்டாம் வருகையும். Repentance and second coming. மனம் திரும்புதலும் இரண்டாம் வருகையும். Thirdly, holiness and second coming. மூன்றாவதாக பரிசுத்தமும் இரண்டாம் வருகையும். Holiness and second coming. பரிசுத்தமும் இரண்டாம் வருகையும். 1 John 3rd chapter verses 2 and 3. ஒன்று யோவான் மூன்றாவது அத்தியாயம் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வசனங்கள். Beloved, now we are children of God. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். It has not yet been revealed what we shall be, but we know when he is revealed, we shall be like him, for we shall see him as he is. இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். Everyone who has this hope in him purifies himself just as he is pure. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். Look at the Peter's writing in 2 Peter 3rd chapter. 2 பேதுரு 3rd அத்தியாயத்திலே பேதுருனுடைய வார்த்தைகளை பாருங்கள். Look at the 11th and the 12th verses. 11வது 12வது வசனங்களை பாருங்கள். Since all these things will be dissolved, what manner of persons ought you to be in holy conduct and godliness, looking for and hastening the coming of the day of God. இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளிலே வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். Come to book of Acts 24th chapter verses 15 and 16. அப்போஸ்தலர் 24வது அத்தியாயம் 15வது 16வது வசனங்கள். Here is Paul's testimony. இது பவுலுடைய சாட்சி. I have hope in God which they themselves also accept, that there will be a resurrection of the dead, both of the just and the unjust. This being so, I myself always strive to have a conscience without offense towards God and man. நீதிமான்களும் அநீதிமான்களுமாய் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டன்று. இவர்கள் தேவனிடத்திலே நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கொண்டிருக்கிறேன். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன். Note down the other references. வேற குறிப்பு வசனங்களை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். Titus 2:11-13. தீத்து 2:11-13. It says we are looking forward to the blessed hope and the grace is teaching us that we should deny ungodliness. நம்பி நம்முடைய நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்தை குறித்து சொல்லுகிறது. ஆகவே நாம் அவபக்தியை வெறுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. Book of Hebrews 12th chapter and 14th verse. எபிரேயர் 12வது அத்தியாயம் 14வது வசனம். Without holiness no man can see the Lord. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க கூடாது. Revelation 22:11-12. வெளிப்படுத்தல் 22:11-12. He who is holy, let him be holy still. பரிசுத்தமாய் இருப்பவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். He who is righteous, let him be righteous still. நீதி உள்ளவன் இன்னும் நீதியாக நீதி உள்ளவனாகட்டும். Behold, my reward comes with me to give every man according to his works. இதோ அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. 1 Thessalonians 5:23. 1 தெசலோனிக்கேயர் 5:23. From all appearance of evil. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றிலும் இருந்து விலகியிருங்கள். Now God shall sanctify you completely, so your soul and spirit and body be kept blameless at the coming of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது நம்முடைய கர்த்தர் தாமே நம்மை கரை திரையற்றவர்களாய் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றிலும் முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. Dear brother, dear sister, subject yourself to frequent self-examination. நீங்கள் தயவு செய்து Dear brother, dear sister, subject yourself to frequent self-examination. நீங்கள் தயவு செய்து அவ்வப்போது
அவ்வப்போது நீங்கள் உங்களுடைய சுய பரிசோதனைக்குள்ளாக கடந்து செல்லுங்கள். Follow the Lord Jesus Christ on the Gospels and learn to follow his footsteps. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய நற்செய்தியையும் பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். The fourth preparation is prayer and second coming. நான்காவது ஆயத்தம் ஜெபமும் இரண்டாம் வருகையும். Prayer and second coming. ஜெபமும் இரண்டாம் வருகையும். Luke 21st chapter 36th word. லூக்கா 21வது அத்தியாயம் 36வது வசனம். Watch and pray so that you may stand and count worthy at the coming of the Lord. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படியாக எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். And Mark's Gospel 13th chapter 35 and 37. மார்க்கு 13 35 37. We don't know whether he will come in the morning when the cock is crowing. காலையிலே கோழி கூகிற பொழுது தேவன் வருவாரோ, இயேசு கர்த்தர் வருவாரோ என்னவோ தெரியாது. Or in the evening we do not know. சாயங்காலத்திலே வருவாரோ தெரியாது. Because you do not know when he will return, watch and pray. அவர் எப்பொழுது வருவார் என்று நாம் அறியாது இருக்கிறபடினாலே விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். Luke's Gospel 18th chapter verses 1 and 8. லூக்கா 18 1 மற்றும் 8வது வசனங்கள். Jesus said men ought always to pray and not to lose heart. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். And they should not lose heart. அவர்கள் மனம் சோர்ந்து போக கூடாது. And he says, nevertheless, when the Son of Man comes, will he find faith on the earth? மனுஷகுமாரன் உலகத்திற்கு திரும்பி வருகிற பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லுகிறான். So prayer is such a challenge, we should not lose our interest in prayer, but build up momentum in prayer as much as we know that the day is fast approaching. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் ஜெபத்திலே சோர்ந்து போக கூடாது. தேவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறபடினாலே இன்னும் அதிகம் அதிகமாய் ஜெபத்திலே வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். What is the meaning of watching? விழித்திருப்பது என்றால் என்ன? It is waiting on the Lord in prayer. ஜெபத்திலே தேவ சமூகத்திலே காத்திருப்பது. It is trying to understand what God wants us to do. நாம் தேவன் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். That is not possible without a spirit of prayer. இந்த ஜெபத்தின் ஆவி இல்லாமல் அதை புரிந்து கொள்ளுவது அசாத்தியம். Mere consultation and mere discussion will not get us the guidance of the Lord. நாம் சர்ச்சை செய்வதும் விவாதம் செய்வதும் தேவனுடைய நடத்துதலை நம் மீது கொண்டுவருவதில்லை. You may have lot of discussion, but direction from the Lord will come only when you wait on the Lord in prayer. நீங்கள் அதிகமாக விவாதம் செய்யலாம், ஆனால் தேவனுடைய நடத்துதல் நாம் தேவனுடைய பாதத்திலே காத்திருக்கும் போது மாத்திரமே கிடைக்கும். Only when God's man does God's work in God's way with God's guidance in God's time, he will get God's support. ஒரு தேவனுடைய மனிதன் எப்பொழுது தேவனுடைய திட்டத்தின்படி தேவனுடைய வழியிலே தேவனுடைய நோக்கத்தின்படி தேவ பாணியிலே செய்கிறானோ அப்பொழுதுதான் அவனுக்கு தேவனுடைய ஆதரவும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். Never ever forget it. There are so many other methods going on in this world in Christian circles to replace prayer. இந்த ஜெபத்துக்கு மாற்றாக அநேக காரியங்களை இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் கொண்டு வர முயற்சி செய்கிறது. Let us get back to the old time religion. நம்முடைய பூர்வ காலத்து மதத்தின் மார்க்கத்திற்கு திரும்புவோம். You don't know what to do, kneel down. என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லையா, முழங்கால்படியிடுங்கள். You don't know how to do it, kneel down. எப்படி செய்ய வேண்டும் என்று புரியவில்லையா, முழங்கால்படியிடுங்கள். You don't know when to do it, kneel down. எப்பொழுது செய்ய வேண்டும் என்று தெரியவில்லையா, முழங்கால்படியிடுங்கள். You don't know where to go, kneel down. எங்கே போக வேண்டும் என்று தெரியவில்லையா, முழங்கால்படியிடுங்கள். Blessed is the man who understands the mind of the Lord when he waits before him. தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுகிற மனிதன் பாக்கியவான். The fifth preparation for second coming, relationships and second coming. ஐந்தாவது ஆயத்தம் சக உறவுகளும் இரண்டாம் வருகையும். Relationships and second coming. சக உறவுகளும் இரண்டாம் வருகையும். Turn with us to book of Philippians 4th chapter. பிலிப்பியர் நான்காவது அத்தியாயத்திற்கு வாருங்கள். Look at the 5th verse. ஐந்தாவது வசனத்தை பாருங்கள். Let your gentleness be made to known to all men. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. Why? Yet the Lord is at hand. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். Such a beautiful text. I just love this text. இது எவ்வளவு
அழகாக சொல்லி இருக்கிறார். இதை நான் மிகவும் நேசிக்கிறேன். Let your gentleness be known to all men. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. Because the Lord is at hand. ஏன் தெரியுமா? கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். In other words, be a gentle person, be a meek person, don't be a difficult person to live with. இன்னொரு வார்த்தையில சொல்ல வேண்டும் என்றால் சாந்த குணம் உடையவர்களா இருங்கள். உங்களோடு கூட மற்றவர்கள் வாழ்வதற்கு கடினம் உள்ளவர்களா இருக்க வேண்டாம். Oh, he's a very difficult person. We should avoid him. That should not be the testimony that you should get. அவன் மிகவும் கொடுமையான ஒரு மனுஷன், அவன் பக்கத்திலே போக வேண்டாம் என்று சொல்வது நம்முடைய சாட்சியாக இருக்க வேண்டாம். Don't be an irritable person, getting irritated over everything. எல்லா காரியத்திற்கும் எரிச்சல் படுகிற ஒரு மனிதனாக இருக்க வேண்டாம். Be a soft person, be a smooth person, be a meek person, be a gentle person. Why? The Lord is at hand. நீங்கள் ஒரு சாந்த குணம் உள்ளவராக, சாந்தம் உள்ளவராக, சுத்தம் உள்ளவர்களாக இருங்கள். ஏன் தெரியுமா? தேவன் சமீபமாய் இருக்கிறார். Turn with us to book of Ephesians 4th chapter. எபேசியர் 4வது அத்தியாயத்திற்கு வாருங்கள். Look at the verses 29 and 30. 29வது 30வது வசனத்தை வாசிப்போம். Let no corrupt communication proceed out of your mouth, but what is good for necessary edification, that it may impart grace to the hearers. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். Why does he say that? அதை ஏன் சொல்லுகிறார்? Look at the 30th verse. 30வது வசனத்தை பாருங்கள். Do not grieve the Holy Spirit of God, by whom you were sealed for the day of redemption. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். So if you are faulty in your interpersonal relationship, you are grieving the Holy Spirit. Remember, Holy Spirit is the seal for the day of redemption. If the seal itself gets broken, or if the seal itself gets opened up, something happens with the seal that it gets damaged, then you are in a great jeopardy. சக உறவுகளிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அதுதான் மிக பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முத்திரை. ஒருவேளை அந்த முத்திரையே ஒருவேளை உடைந்து போகும் என்று சொன்னால் முத்திரை இல்லாமல் நாம் அங்கே போவது முடியாது. ஆகவே ஜாக்கிரதையாக இருங்கள். And 1 Corinthians 4th chapter and 5th verse. 1 கொரிந்தியர் 4வது அத்தியாயம் 5வது வசனம். Judge nothing before time until the Lord comes, who will both bring to light the hidden things of darkness and reveal the counsels of the heart. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். Do not write off any person too quickly, brothers, sisters. எந்த ஒரு காரியத்தையும் நாட்கள் வருவதற்கு முன்பதாக நியாயம் தீர்க்க வேண்டாம். யாரையும் கட்டி தள்ள வேண்டாம். இல்லை என்று சொன்னால் தண்ணி தெளித்து விட்டுவிட வேண்டாம். Because what looks true may not be the truth. உண்மையாய் தோன்றுகிறது உண்மையாய் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. So the hidden things of God, God will bring it to light in his day. At that time, every man will have his praise from God. ஆகவே மறைவான காரியங்களை தேவன் அவருடைய நேரத்திலே அதை வெளியே கொண்டு வருவார். அப்பொழுது தேவன் அதற்கு தக்க பலனை கொடுப்பார். So have these things in mind in your interpersonal relationships. நம்ம சக உறவுகளிலே இந்த காரியங்களை நம்முடைய மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். The sixth preparation. ஆறாவது ஆயத்தம். Church fellowship and second coming. சபை ஐக்கியமும் இரண்டாம் வருகையும். Church fellowship and second coming. சபை ஐக்கியமும் இரண்டாம் வருகையும். Book of Hebrews 10th chapter and 25th verse. எபிரேயர் 10வது அத்தியாயம் 25வது வசனம். Not forsaking the assembling of ourselves together as is the manner of some, but exhorting one another, and so much the more as you see the day approaching. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கெடுவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். You know, the assembling of God's people together is a prerequisite for preparation for the second coming.
உங்களுக்கு தெரியுமா சபை கூடி வருவது என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகைக்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு மிகவும் முக்கியமான ஒரு தகுதி. Why should we come together? நாம் எதற்காக கூடி வர வேண்டும்? Immediately you will say we come together to worship God. நாம் தேவனை ஆராதிக்க கூடி வருகிறோம் என்று உடனடியாக நாம் சொல்லலாம். That is one dimension. அது ஒரு ஒரு பரிமாணம். But what is the other dimension? அடுத்த பரிமாணம் என்ன? Not only for worship, we also come together for fellowship. ஆராதனைக்கு மாத்திரமல்ல ஐக்கியத்திற்காகவும் நாம் கூடி வருகிறோம். Look at the 24th verse. 24வது வசனத்தை பாருங்கள். Let us consider one another in order to stir up for love and good works. Then it says, don't forsake assembling. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து என்று சொல்லி அதன் பின்பு சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல விட்டுவிடாதீர்கள் என்று சொல்லுகிறார். 9 o'clock the service starts and you come at 9:30 because only then worship will begin. 9 மணிக்கு ஆராதனை ஆரம்பமாகிறது ஆனால் 9:30க்கு தான் நாம் வருவோம். ஏன் தெரியுமா? அப்பொழுதுதான் அங்கே ஆராதனை தொழுகை ஆரம்பமாகிறது. And then the service gets over at 11 o'clock but 10:45 we go out and take our car or bike and we move away. 11 மணிக்கு ஆராதனை முடியும் ஆனால் 10:45 இருக்கு நாம் வெளியே சென்று நம்முடைய காரையோ பைக்கையோ எடுத்துக்கொண்டு இடத்தை காலி செய்து விடுவோம். Worship is there, fellowship is not there. அங்கே ஆராதனை இருக்கிறது ஆனால் ஐக்கியம் இல்லை. But we call it fellowship, it is a misnomer. அதை நாம் ஐக்கியம் என்று சொல்கிறோம், அது தவறானது. There is no fellowship. அங்கே எந்த ஐக்கியமும் இல்லை. What is fellowship? அப்போ ஐக்கியம் என்றால் என்ன? You should stir up one another for love and good works. You should interact with people, inquire what that person did the previous week and what we can do in the next week. That kind of fellowship, at least in smaller level, should be a regular practice. Otherwise, it is just worship, vertical dimension and no horizontal dimension. அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஒருவரை ஒருவர் ஏவி விடும்படியாக ஒருவரை ஒருவர் சந்தித்து பேச வேண்டும். முந்தின வாரத்தில் அவர் என்ன செய்தார் என்று புரிந்து கொண்டு அடுத்த வாரம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்காக திட்டமிடலாம். இல்லை என்று சொன்னால் ஆராதனை மாத்திரம் தான் இருக்கும், அது மேல் நோக்கி இருக்கிறதே ஒழிய பக்கவாட்டிலே எந்த விதமான ஐக்கியமும் இருப்பதில்லை. Jesus Christ is coming for the church. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபைக்காக வருகிறார். 19th chapter of Revelation and the 7th verse. வெளிப்படுத்தலின் புத்தகம் 19வது அத்தியாயம் 7வது வசனம். Let us be glad and rejoice and give him glory for the marriage of the lamb has come. And his wife or his bride has made herself ready. நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். Jesus Christ is not coming for an organization. Jesus is coming for the organism called the church. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சங்கத்திற்காக வரவில்லை ஆனால் சபைக்காக வருகிறார். It's very important. It may be a missionary organization or an evangelistic association or it may be a relief agency. Jesus Christ is not coming for any of these things. He is coming for the church, that organism. ஆனால் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது ஒரு மிஷனரி சங்கமாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் நற்செய்தி சங்கமாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் சோசியல் ஒர்க் செய்கிற சங்கமாக இருக்கலாம். எதாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து வருவது சபைக்காக வருகிறார். So whatever we do, we must try to do everything for the good of the body of Christ. We should always have in mind. Yesterday I gave you some lessons on the church, about the 7 churches. So whatever you do, do it for the church, the building up of the church. நாம் எதை செய்தாலும், நேற்றைய தினத்திலே நான் 7 சபைகளை குறித்து சொன்னேன், நாம் எதை செய்தாலும் அதை சபையை கட்டுகிறதற்காக செய்ய வேண்டும். Missions are for church. Church is not for missions. மிஷனரி இயக்கங்கள் சங்கங்கள் சபைக்காக இருக்கிறதே ஒழிய சபை சங்கங்களுக்காக இல்லை. Never ever change this order. சங்கங்கள் சபைக்காக இருக்கிறதே ஒழிய சபைகள் சங்கங்களுக்காக இல்லை. இதை இந்த வரிசையை திருப்ப வேண்டாம். Because that is what we are learning in the New Testament. We cannot have a parallel setup to that. That is the Bible and anything else is only circumferential. இதைத்தான் நாம் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். அதற்கு இணையாக ஒரு காரியத்தை நாம் செய்ய முடியாது. இதுதான் சரி, வேத வாக்கியத்தின்படியே செய்ய வேண்டும். So whatever organization you may belong to, whatever society you may be attached to, whatever ministry that you may involve in,
Please remember that at some point it must be tied up to the good of the church. நீங்கள் எந்த ஒரு சங்கத்தை சேர்ந்தவளா இருந்தாலும் பரவாயில்லை, எந்த ஒரு இயக்கத்தை சேர்ந்தவளா இருந்தாலும் சரியா பரவாயில்லை, ஏதாவது ஒரு காலகட்டத்திலே இந்த வேலைகள் எல்லாம் சபையின் வேலையோடு கூட இணைத்து கட்டப்பட வேண்டும். Otherwise instead of building God's kingdom you will be building your own empire. அப்படி இல்லை என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு பதிலாக நீங்கள் உங்களுடைய சொந்த சுயராஜ்யத்தை கட்டிக்கொண்டிருப்பீர்கள். The seventh preparation for the second coming of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்கு ஏழாவது ஆயத்தம். Stewardship and second coming. உக்கிரானத்துவமும் இரண்டாம் வருகையும். Stewardship and second coming. உக்கிரானத்துவமும் இரண்டாம் வருகையும். Turn with us to book of Matthew 24th chapter. மத்தேயு 24வது அத்தியாயத்திற்கு எங்களோடு கூட வாருங்கள். Very familiar passage, we don't need to read them, simply turn to them. அதை நாம் நமக்கு மிகவும் தெரிந்த ஒரு வசன பகுதி, நாம் அதை வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை நாம் பார்ப்போம். From verse 45 to 51 you know that story. 45வது வசனம் முதல் 51வது வசனம் வரை இருக்கிற அந்த கதை நமக்கு நன்றாக தெரியும். How the responsibility was handed over to the students, to the servants, and when the master returned there were servants who were doing well but there were some who did not do well. You know the end of the story. அங்க எஜமான் தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு பொறுப்புகளை கொடுத்து கடந்து சென்றார். ஆனால் எஜமான் திரும்பி வருகிற பொழுது சில வேலைக்காரர்கள் நன்றாய் வேலை செய்தவர்களாய் காணப்பட்டார்கள், சிலரோ அப்படி இல்லை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வெகுமானம் நமக்கு தெரியும். Next Matthew 25th chapter verses 21 and 23. 25வது அத்தியாயம் 21வது 23வது வசனங்கள். The Lord said to him, well done, good and faithful servant. You are faithful over a few things. I will make you ruler over many things. Enter into the joy of your Lord. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். Don't worry over whether God has given you 5 talents or 2 talents. உங்களுக்கு 5 talents கொடுத்திருக்கிறாரா 2 talents கொடுத்திருக்கிறாரா என்று கவலைப்பட வேண்டாம். That is not important and that is immaterial. அது காரியமல்ல. Whether you are given 5 or 2, you be productive with that 5 or 2. With the stewardship responsibility, the reward will be the same. கொடுக்கப்பட்டது 5ஆ இருக்கட்டும் இல்லை என்றால் 2ஆ இருக்கட்டும், கொடுக்கப்பட்ட அந்த 5ஐயோ 2ஐயோ பொறுப்போடு கூட நாம் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு வெகுமானம் உண்டு. And also in our work spot we should be good stewards. நம்முடைய வேலை ஸ்தலத்திலும் கூட நாம் நல்ல உக்கிரானக்காரராக இருக்க வேண்டியது அவசியம். Matthew 24th chapter reading from verse 40. மத்தேயு 24வது அத்தியாயம் 40வது வசனத்திலிருந்து வாசிப்போம். Two men will be in the field, one will be taken and other will be left. இரண்டு பேர் வயலிலே இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். They were not conducting a prayer meeting, they are simply ploughing the field. அவர்கள் அங்கே ஒரு ஜெப கூட்டம் நடத்தவில்லை, ஆனால் உழுது கொண்டிருந்தார்கள். So even when you are supposed to be ploughing, be ploughing. When you are supposed to be praying, be praying. உழ வேண்டிய நேரத்திலே உழுங்கள், ஜெபம் செய்ய வேண்டிய நேரத்திலே ஜெபம் செய்யுங்கள். And in everything you be a good steward, whether it is a prayer meeting or it is a ploughing field, if you are faithful you will be taken up. Jabam jabakootama irukkattum illai endru sonnal vayalile ulugira velaya irukkattum edai seidhalum adile unmayana ukkarana karara irupom endru sonnal avar varugile nam eduthukollapaduvom. Two women will be grinding at the mill, one will be taken, the other will be left. Irandu sirigal endram araithukondirpargal, oruthi yetrukollapaduval, oruthi kaividapaduval. One may be going to the market to buy the vegetables, the other may be cutting the vegetables in the kitchen. Whatever you may be doing, just because you are in the kitchen you are not going to be left out. ஒருவர் சந்தைக்கு சென்று காய்கறியை வாங்கி கொண்டு வருவார்கள், இன்னொருவர் அடுப்பங்கரையிலே இருந்து காய்கறியை வெட்டி கொண்டிருப்பார்கள். அடுப்பங்கரையிலே இருந்தாலும் சரி, சந்தையிலே இருந்தாலும் சரி, எந்த வேலையை செய்கிறவராய் இருந்தாலும் உண்மையான உக்கிரான காரராய் நாம் வேலை செய்ய வேண்டியது அவசியம். Watch therefore, for you do not know what hour your Lord is coming. உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினாலே விழித்திருங்கள். Be known for your faithfulness. Be known for your faithfulness. நீங்கள் உங்களுடைய உண்மைக்கு பேர் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். Be known for your hard work. உங்களுடைய கடின வேலைக்கு பெயர் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். Be known for your diligence. நீங்கள் விழிப்புடன் எச்சரிக்கையுடன் வேலை செய்கிறவர்கள் என்று பெயர் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். Remember all the blessings that resources God has given us.
We are not the owners, we are simply the users. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் எல்லா தாலந்துகளுக்கும் நாம் சொந்தக்காரர்கள் அல்ல, நாம் அதை பயன்படுத்துகிறவர்கள் மாத்திரமே. We are simply stewards. நாம் அவர்களுக்கு உக்கிரானக்காரர்கள் மாத்திரமே. We are not the owners. நாம் சொந்தக்காரர்கள் அல்ல. Recently I came across a study Bible titled Stewardship Study Bible. நான் சமீபத்திலே Stewardship Study Bible என்கிற இந்த பைபிளை பார்த்தேன். Now I never thought on this subject there is so much from Genesis to Revelation. நான் ஒருபொழுதும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை இந்த உக்கிரானத்துவம் என்கிற தலைப்பின் மீது இவ்வளவு அதிகமான காரியங்கள் இருக்கும் என்று நினைக்கவில்லை. I recommended it to the Blessing Youth Mission leaders and they advertised it in the Blessing magazine also. நான் ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தின் தலைவர்களுக்கு இதை பரிந்துரை செய்தேன். அவர்கள் ஆசீர்வாத பத்திரிகையிலும் இதை குறித்து அட்வர்டைஸ்மென்ட் கொடுத்தார்கள். So if you regularly use study Bibles, the Stewardship Study Bible will be a good addition to your library. நீங்கள் ஒருவேளை கிரமமாக ஆராய்ச்சி வேதாகமத்தை பயன்படுத்துகிறவர்களாக இருந்தால் இந்த ஸ்டுவர்ட்ஷிப் ஆராய்ச்சி வேதாகமம் இன்னும் உங்களுக்கு அதிக பயனுள்ளதாக இருக்கும். The eighth preparation. எட்டாவது ஆயத்தம். Christian ministry and second coming. கிறிஸ்தவ பணியும் இரண்டாம் வருகையும். Christian ministry and second coming. கிறிஸ்தவ பணியும் இரண்டாம் வருகையும். What did Paul commission Timothy about? அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு கொடுத்த கட்டளை என்ன? Turn with us to 2 Timothy 4th chapter. 2 தீமோத்தி 4வது அத்தியாயத்திற்கு வாருங்கள். We'll read the first two verses. முதல் இரண்டு வசனங்களை வாசிப்போம். I charge you therefore before God and the Lord Jesus Christ, who will judge the living and the dead at his appearing and his kingdom, preach the word. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவளையும் மரித்தவளையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தின் சாட்சியாக வைத்து கட்டளை இடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. You know, it is more than a command. It comes like a military commission. இது கட்டளைக்கும் மேலானது. இது ஒரு ராணுவ கட்டளையை போல் வருகிறது. It comes like a commission. அது ஒரு ஆணையாய் வருகிறது. And he says, I'm keeping that king and the judge about his kingdom. I tell you, preach the word. அவன் கர்த்தரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இருந்து சொல்கிறேன், ராஜ்யத்தை குறித்து சாட்சி சொல்கிறேன். என்ன? எதற்கு? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நற்செய்தியை பிரசங்கம் செய். Do all that is possible to reach the ends of the earth with the gospel of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியினாலே உலகத்தின் கடைசி மட்டும் சந்திக்கப்படுவதற்கு உங்களால் ஆன எல்லாவற்றையும் செய்யுங்கள். Jesus said the gospel of this kingdom shall be preached as a witness to all the nations and then the end shall come. ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் சகல ஜாதியாருக்கும் சுவிசேஷ நற்செய்தியாய் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். Jesus was about to be ascended and depart from his disciples. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்னதாக, and all the disciples who were around him were all Jewish background. அங்கே அவரை சுற்றி இருந்த எல்லா சீடர்களுமே யூத பின்னணியிலிருந்து வந்தவர்கள். So they asked him a pertinent question. அவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார்கள். Lord, is it at this time you will restore the kingdom unto Israel? இந்த காலத்தில் நீ இஸ்ரவேலருக்கு ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார். What did Jesus tell them? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு சொன்னது என்ன? That is not your priority. அது உங்களுக்கு முக்கியமல்ல. That is not so important. அது அதிக முக்கியமல்ல. That God will do in his own time according to his own knowledge and according to his own plan according to his own authority. அதை பிதாவானவர் தன்னுடைய அதிகாரத்தின்படி தன்னுடைய சித்தத்தின்படி தன்னுடைய நோக்கத்தின்படி தன்னுடைய நேரத்திலே செய்வார். But you mind your business. What is your business? Go into all the world. You be my witnesses in Jerusalem, in all Judea, in Samaria, and to the end of the earth. ஆனால் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்கள். அது என்ன வேலை? நீங்கள் பூமியின் கடைசி வரையும் எனக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும்
பூமியின் கடைசி வரையந்தமும் எனக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். When God will give the kingdom to Israel is a good question, but that is not a very important question now. இஸ்ரவேலுக்கு தேவன் எப்பொழுது ராஜ்யத்தை கொடுப்பார் என்று கேட்டது நல்ல கேள்விதான், அது ஆனால் அது முக்கியமான கேள்வி அல்ல. Now what is important is reaching the ends of the earth with the gospel of Jesus Christ and building the church of Jesus Christ. ஆனால் இப்பொழுது முக்கியமானது என்னது தெரியுமா? பூமியின் கடைசி வரையந்தமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியின் மூலமாய் சந்தித்து இந்த தேச இந்த பூமியை ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு சொந்தமாக மாற்றுவதுதான். So don't ever become slack in the propagation of the gospel. இந்த நற்செய்தியை அறிவிப்பதிலே என்றைக்கும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், இளைத்து போக வேண்டாம். Sometime ago we were all very busy and we were very regular and systematic in going as teams to villages to preach the gospel. சில நாட்களுக்கு முன்பாக சில காலங்களுக்கு முன்பாக குழுக்களாக கிராமங்களுக்கு சென்று நற்செய்தியை அறிவிப்பதிலே நாம் மிகவும் அதிகமாக ஆர்வமாக ஈடுபட்டு கொண்டிருந்தோம். And we took bundles of tracts and went to the streets and market places and street corners and freely distributed the gospel message. நாம் கைப்பிரதிகளை எடுத்துக்கொண்டு தெரு ஓரங்களிலும் சந்தை வீதிகளிலும் இன்னும் ரோடுகளிலும் நின்று இந்த கைப்பிரதிகளை நாம் விநியோகித்தோம். But today we have become slack. ஆனால் இன்றைக்கு நாம் சோம்பேறிகளாகிவிட்டோம். And we have invented substitutes. நாம் இப்பொழுது அதற்கு மாற்றுகளை கண்டுபிடித்திருக்கிறோம். We tell them, you go, I will send. நீங்கள் போங்கள், நான் அனுப்புகிறேன். If you want, I will give you some money. வேண்டுமானால் கொஞ்சம் பணம் கொடுக்கிறேன். Just leave me alone, don't disturb me. என்ன விட்டுருப்பா. Beloved, what God's work in India needs today is not money. What God's work needs today in India is men. இன்றைக்கு இந்திய தேசத்திலே தேவனுக்கு வேண்டியது பணம் அல்ல, ஆனால் மனிதர்கள். This is not what I am saying just today after 9 years of my retirement from Blessing Youth Mission. Take all the earlier cassettes. I have repeatedly said, what India needs today for evangelism is not money, it is men. நான் இன்றைக்கு ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்திலிருந்து ஓய்வு பெற்று 9 ஆண்டுகளுக்கு பின்பு நான் இதை சொல்லவில்லை. நான் ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிற அந்த நாட்களிலேயே நான் சொன்னேன், இந்தியாவுக்கு தேவை பணம் அல்ல, மனிதர்கள். I again restate that statement, I emphasize that statement, I stamp that statement, I seal that statement, until every Christian, man or woman, everyone who is born again, throws himself or herself into active soul winning, India, even if it would be given another 2000 years, will not ever be evangelized. நான் அந்த வார்த்தையை திரும்பவும் அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தி முத்திரையிட்டு தீர்க்கமாக சொல்லுகிறேன், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் தங்களை இந்த நற்செய்தி பணியிலே ஈடுபடுத்தி கொள்ளாவிட்டால் இன்னும் 2000 ஆண்டுகள் ஆனாலும் இந்திய தேசம் நற்செய்தி மயமாகுவதில்லை. 9வது The 9th preparation for second coming. இரண்டாம் வருகைக்கு 9வது ஆயத்தம். Charity and second coming. தான தர்மமும் இரண்டாம் வருகையும். We all know that story too well. You can note down that story. Matthew 25th chapter 34 to 40. மத்தேயு 25வது அத்தியாயம் 34வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரை இருக்கிற அந்த கதை நமக்கு நன்றாக தெரியும். தயவு செய்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். The sheep. The people were divided into sheep and goats. அங்கே அவர்கள் செம்மறியாடுகளாகவும் வெள்ளாடுகளாகவும் பிரிக்கப்பட்டார்கள். The sheep were sent to the right and the goats were sent to the left. செம்மறியாடுகள் வலது பக்கம் அனுப்பப்பட்டது, வெள்ளாடுகள் இடது பக்கம் அனுப்பப்பட்டது. Those who were charitable in their deeds went to the left and those who were not charitable were chased to the left. தான தர்மம் செய்தவர்கள் வலது பக்கம் சென்றார்கள், ஆனால் தான தர்மம் செய்யாதவர்களை இடது பக்கத்திற்கு துரத்தி விடப்பட்டார்கள். Beloved, charity is very closely associated with second coming. இந்த தான தர்மம் என்பது இரண்டாவது வருகையோடு கூட மிக நெருக்கமான உறவுடையது, சம்பந்தமுடையது. That is why I keep telling you every month or every other month, try to arrange dinner for poor people. ஆகவே தான் நான் தொடர்ந்தேச்சியாய் செய்து கொண்டே சொல்லிக் கொண்டே வருகிறேன், ஒவ்வொரு மாதமும் இல்லை என்றால் 2 மாதத்திற்கு ஒரு முறையாவது ஏழைகளுக்கென்று விருந்து ஏற்பாடு செய்யுங்கள் என்று. Because that is associated with second coming. Luke's gospel 14th chapter. ஏன் என்று சொன்னால் அது இரண்டாம் வருகைக்கு சம்பந்தப்பட்டது. லூக்கா 14வது அத்தியாயம். We'll read verses 12 to 14. 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை வாசிப்போம். When you give a dinner or a supper, do not ask your friends, your brothers,
brothers, your relatives, nor your rich neighbors, lest they also invite you back and you be repaid. அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது இரா விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரையாகிலும் உன் சகோதரரையாகிலும் உன் பந்து ஜனங்களையாகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரையாகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அப்பொழுது பதிலுக்கு பதில் செய்வதாகும். But when you give a feast, invite the poor, the maimed, the lame and the blind. நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பாணிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. And you will be blessed because they cannot repay you, but you shall be repaid at the resurrection of the just. அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலிலே உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். Oh beloved, what a crucial truth, what an important lesson we many times lose because we simply cross over this passage. எவ்வளவு முக்கியமான ஒரு பாடம் இது. அநேக நேரத்திலே இதை நாம் தப்பவிட்டு விடுகிறோம், தவறவிட்டு விடுகிறோம். Beloved, charity is not optional, charity is obligatory. நாம் இந்த தான தர்மம் என்பது நாம் வேண்டுமென்றால் செய்யலாம், வேண்டாம் என்றால் விட்டுவிடலாம் என்பதல்ல. இது நம்முடைய தலைமேல் விழுந்த பொறுப்பாய் இருக்கிறது. If you are very free in your charity and very liberal, on the day of judgment, you will be able to keep your heads lifted up. You will not put down in shame. நீங்கள் உங்கள் தான தர்மம் செய்வதிலே தாராளமாகவும் ஏராளமாகவும் இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே தலை நிமிர்ந்து நிற்க முடியும், தலை குனிந்தல்ல. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். Now we will go to the 10th point. நாம் இப்பொழுது 10வது குறிப்பிற்கு போவோம். Suffering and second coming. பாடுகளும் இரண்டாம் வருகையும், இல்லை என்றால் உபத்திரவமும் இரண்டாம் வருகையும். Suffering and second coming. உபத்திரவமும் இரண்டாம் வருகையும். In 2 Corinthians 4:16 to 18, Apostle Paul says, 2 கொரிந்தியர் 4வது அத்தியாயம் 16வது வசனம் முதல் 18வது வசனம் வரை இருக்கிற வசன பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், What a suffering! எத்தனை அதிகமான உபத்திரவம்! What a tribulation! எத்தனை பாடுகள்! What painful experiences! எவ்வளவு கஷ்டமான அனுபவங்கள்! Nevertheless, our outward man, while it is perishing, our inward man is being renewed every day. அப்படி இருந்தாலும் என்னுடைய புறம்பான மனிதன் அழிந்து கொண்டே இருக்கிறான், ஆனால் என்னுடைய உள்ளான மனிதரோ அனுதினமும் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். Apostle John, when he was writing to Timothy, this is what he said. அவன் தீமோத்தேயுக்கு எழுதுகிற பொழுது என்ன சொல்கிறான்? 2 Timothy 2nd chapter. 2 தீமோத்தேயு 2வது அத்தியாயம். We'll read verses 11 and the first part of verse 12. 11வது வசனம் மற்றும் 12வது வசனத்தின் முதல் பகுதி. This is a faithful saying, for if we died with him, we shall also live with him. இந்த வார்த்தை உண்மையுள்ளது என்னவெனில், நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்திருப்போம். அவரோடு, if you endure, we shall also reign with him. அவரோடு கூட பாடுகளை அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். Romans 8 chapter 18th verse. ரோமர் 8வது அத்தியாயம் 18வது வசனம். What does Apostle Paul say? அங்கே பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்கிறார்? Oh, the present sufferings cannot be compared to the future glory that is to follow. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. And in the 23rd verse he says, we are all groaning within our body, but a day comes when we shall be liberated as the sons of God. That's the day when we will embrace the redemption of our earthly mortal body. அது 23வது வசனத்திலே, அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சிவிகாரம் வருகிறதற்காக காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் என்று சொல்கிறான். What did Jesus tell his disciples in John's Gospel 14th chapter 1st 4 words says? யோவான் 14வது அத்தியாயம் முதல் 4 வசனங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுவது என்ன? What is your problem? உங்களுடைய பிரச்சனை என்ன? Personal problem? உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையா? Family problem? குடும்ப பிரச்சனையா? Children problem? உங்களுடைய பிள்ளைகளுடைய பிரச்சனையா? Financial problem? ஒருவேளை பொருளாதார பிரச்சனையா? Work spot problem? உங்களுடைய வேலை ஸ்தலத்து
உலகத்திலே இருக்கிற பிரச்சனையா ஹெல்த் ப்ராப்ளம் ஒருவேளை ஆரோக்கியத்தை குறித்த பிரச்சனையா ப்ராப்ளம் இன் தி சொசைட்டி நீங்க சமூகத்திலே பிரச்சனையா வாட் எவர் மே பி யுவர் ப்ராப்ளம் உங்களுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி வாட் டிட் ஜீசஸ் சே இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் லெட் நாட் யுவர் ஹார்ட் பீ ட்ரபிள் உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக வை யே ஐ அம் கோயிங் டு பிரேப்பர் எ பிளேஸ் ஃபார் யூ நான் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஏற்பாடு செய்ய போகிறேன் தேர் ஆர் many mansions in my father's house அங்கே अनेक வாசஸ்தலங்கள் உண்டு after I prepare a place for you அங்கே உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணின பின்பு I will come again நான் திரும்பவும் வருவேன் I will take you so that you shall dwell where I dwell நான் என்னோடு கூட நீங்கள் இருக்கும்படியாக உங்களை அழைத்து செல்வேன் there are some wrong theology going on today இன்றைக்கு தவறான இறையியல் தத்துவங்கள் வந்து கொண்டிருக்கிறது whatever may be a problem உங்களுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி don't worry நீங்கள் கவலைப்பட வேண்டாம் god will solve the problem தேவன் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பார் it is not fully correct அது சரியல்ல what is the correct message அது சரியான செய்தி என்ன தெரியுமா you know what is the correct message சரியான செய்தி என்ன தெரியுமா let not your heart be troubled உங்களுடைய இதயம் கலங்காதிருப்பதாக why yeah i am preparing a place for நான் you நான் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் after that i will come again i will take you to myself அதை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து திரும்பவும் வந்து உங்களை அங்க என்னோடு கூட அழைத்து செல்வேன் if for this life only we have faith in christ we are of all men most miserable இமைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவளாய் இருப்போம் என்று சொன்னால் எல்லா மனிதரை காட்டிலும் நாம் பரிதபிக்கப்பட்டவளாய் இருப்போம் whatever may be your suffering the only way that we can lift up our heads in the mire and mud of our suffering is to remember he is preparing a place for me after he prepares he will come and take me to be where he is நம்முடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனை என்கிற குழம்பின சகதியிலே களிமண்ணிலே நாம் நின்று கொண்டிருந்தாலும் சரி அப்பொழுது நாம் நினைக்க வேண்டிய ஒரே காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது நான் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் அதை ஆயத்தம் பண்ணின பின்பு திரும்ப நான் வந்து உங்களை என்னோடு கூட அழைத்து செல்வேன் until then why questions in life will remain unanswered அதுவரைக்கும் நான் நம்முடைய வாழ்க்கையிலே சில கேள்விகளுக்கு பதில் கிடைப்பதே இல்லை why lord why lord ஏன் 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 ஆண்டவரே என்று கேட்கிற கேள்விகளுக்கு பதில் இருக்காது why this lord ஆண்டவரே ஏன் இது why me lord ஆண்டவரே எனக்கு ஏன் இது why in our family lord ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்திலே இது எதற்கு 101 questions may be there 1000 கேள்விகள் வரலாம் you know what is the remedy for all those questions அதற்கு எல்லாவற்றுக்கும் பரிகாரம் என்ன தெரியுமா taking us to heaven பரலோகத்திற்கு தேவன் நம்மை எடுத்து செல்வதுதான் hallelujah hallelujah taking us to heaven இந்த பரலோகத்திற்கு எடுத்து செல்வதுதான் that is why he says let not your heart be troubled i will take you to myself ஆகவே தான் அவர் சொல்கிறார் உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக நான் என்னுடைய வாசஸ்தலத்திற்கு உங்களை அழைத்து செல்வேன் once upon a time this was the message that was preached in Tamil Nadu and all over India maybe 30-40 years ago but today this is not the message that is preached in India ஒரு காலத்திலே 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்திலும் மற்றும் உலகமெங்கும் இந்த செய்திதான் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டு வந்திருந்தது ஆனால் இன்றைக்கு நிலை அது அல்ல Now it is a different gospel. That's what I said. It is a different gospel. It is another Jesus. It is a different spirit. ஆனால் இன்றைக்கு அது வேற ஒரு சுவிசேஷம் அது வேற ஒரு இயேசு அது வேற ஒரு ஆவியானவர் 11th theory of preparation 11வது ஆயத்தம் bereavement and second coming நெருங்கியவர்களின் இழப்பும் sorry மரணமும் இரண்டாம் வருகையும் bereavement and second coming நெருங்கியவர்களின் மரணமும் இரண்டாம் வருகையும் 1st Thessalonians 4th chapter from 13th verse 1 தசலோனிக்கே 4வது அத்தியாயம் 13வது வசனம் முதல் we all have someone very dear and near to us passing away from this world நமக்கு எல்லாருக்குமே நமக்கு நெருங்கினவர்கள் நமக்கு பிரியமானவர்கள் நம்மை விட்டு இந்த உலகத்திலே நம்மை விட்டு கடந்து போய் இருக்கலாம் and it might happen tomorrow or day after நாளைக்கோ நாளை மறுதினத்திலோ அது நடக்கலாம் death is sure மரணம் நிச்சயமாய் வரும் but i do not want you to be ignorant brethren concerning those who have fallen asleep lest you sorrow as others who have no hope அன்றியும் சகோதரரே நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம்
நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. If we believe that Jesus died and rose again, even so God will bring with him those who sleep in Jesus. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். 18th verse. 18th வசனம். Therefore comfort one another with these words. ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். Who knows, some of us sitting here may lose our dear ones this month, next year. Why not? It might happen. But remember, we are not to sorrow like those who have no hope, but we are waiting for the Lord Jesus Christ to bring them with him, and we also will be caught up in the midair. யாருக்கு தெரியும், இங்கே உட்கார்ந்திருக்கிறவர்களில் நம்மில் சிலர் ஒருவேளை இந்த மாதத்திலோ அடுத்த மாதத்திலோ அடுத்த வருடத்திலோ நமக்கு பிரியமானவர்களை நாம் இழந்து விடக்கூடும். ஆனால் அப்படிப்பட்ட சமயத்திலே நம்பிக்கையற்ற மற்றவர்களைப் போல நாம் துக்கித்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஏனென்று சொன்னால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். இந்த வார்த்தையினாலே நாம் ஒருவரை ஒருவர் சேற்ற வேண்டும். Turn with me for the final preparation, which is final salvation and second coming. அந்த கடைசி ஆயத்திற்கு வருவோம். அது கடைசி சாரி முடிவான ரட்சிப்பும் இரண்டாம் வருகையும். Final salvation and second coming. முடிவான ரட்சிப்பும் இரண்டாம் வருகையும். Romans 13th chapter and 11th verse. ரோமர் 13வது அத்தியாயம் 11வது வசனம். Do this knowing the time, that now it is high time to awake out of sleep, for now our salvation is nearer than when we first believed. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளை ஆயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. Salvation must be understood in three tenses. இந்த ரட்சிப்பை நாம் மூன்று காலங்களிலே புரிந்து கொள்ள வேண்டும். Salvation past, deliverance from the penalty of sin. கடந்த கால ரட்சிப்பு பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை. Salvation present, deliverance from the power of sin. நிகழ்கால ரட்சிப்பு பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை. Salvation future, deliverance from the very presence of sin. எதிர்கால ரட்சிப்பு அது பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து விடுதலை. We have already experienced salvation past. நாம் ஏற்கனவே இந்த கடந்த கால ரட்சிப்பை அனுபவித்திருக்கிறோம். And we are experiencing salvation present. இந்த நிகழ்கால ரட்சிப்பை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். And the final salvation is much nearer now than when it was when we believed on the Lord Jesus. ஆனால் நம்முடைய எதிர்கால ரட்சிப்போ நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த அந்த நாளை காட்டிலும் இப்பொழுது அதிக சமீபமாய் இருக்கிறது. 1 Thessalonians 5th chapter verses 2 and 9. 1 தசலோனிக்கேயர் 5வது அத்தியாயம் 2வது 9வது வசனங்கள். The coming of the Lord will come as a thief in the night. The coming of the Lord will come as a thief in the night. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. And the ninth verse speaks about the salvation that is nearer. இரவு என்று சொல்லுகிறது, இந்த சமீபமாய் இருக்கிற ரட்சிப்பை குறித்து பேசுகிறது. And come with me to Hebrews 9th chapter verses 26 and 28. எபிரேயர் 9வது அத்தியாயம் 26வது வசனம் முதல் 28வது வசனம் வரை இருக்கிற வசன பகுதியை வாசிப்போம். Please turn your Bibles to Hebrews 10th chapter from verse 26 to 28. Hebrews 9:26-28. எபிரேயர் 9வது அத்தியாயம் 26வது வசனம் முதல் 28வது வசனம் வரை. He then would have had to suffer often since the foundation of the world, but he now once at the end of the ages he has appeared to put away sin by the sacrifice of himself. அப்படி இருந்ததினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதாய் இருக்குமே அப்படியல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்திலே ஒரே தரம் வெளிப்பட்டார். It is appointed for man once to die, but after this the judgment. அன்றியும் ஒரே தரம் அறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. So Christ was offered once to bear the sins of many, but to those who eagerly wait for him he will appear a second time apart from sin
for salvation. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்துக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். Shall we all stand up with our Bibles in our hand? நம்முடைய வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டவர்களாக நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமா? Open the Bible to the last page of the Holy Bible. வேதாகமத்தின் கடைசி பக்கத்திற்கு வாருங்கள். Book of Revelation 22nd chapter. வெளிப்படுத்தலின் புத்தகம் 22வது அத்தியாயம். We all will read the last two verses of this 22nd chapter together. இந்த 22வது அத்தியாயத்தின் கடைசி இரண்டு வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 1, 2. He who testifies அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். Even so come Lord Jesus. In Greek it is pronounced as Maranatha or maybe in Aramaic. Amen. கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்பதை தான் எபிரேய பாஷையிலே மாரநாதா என்று சொல்கிறோம். So we lift up our hands and shout Maranatha thrice. நாம் நம்முடைய கைகளை உயர்த்தி இரண்டு முறை மாரநாதா சாரி மூன்று முறை மாரநாதா என்று சொல்வோமாக. மாரநாதா 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 மாரநாதா. Shall we pray? நாம் ஜெபிப்போம். May the grace of our Lord Jesus Christ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், and the love of God, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், and the fellowship of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், be with you all forever. உங்கள் அனைவரோடும் கூட எப்பொழுதும் இருப்பதாக. Amen. Amen. Maranatha. 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 Maranatha.